என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஆந்திரா கார சட்னி, நல்லா காரமாக இருக்கும், பூண்டு மிளகாய் போட்டு நல்லெண்ணெயில் தாளித்து வச்சுக்கிறது. இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். காஞ்ச மிளகாய் 50 கிராம், புளி சின்ன உருண்டை, நெல்லிக்காய் சைஸில் ஒரு சின்ன உருண்டை ஊற போட்டு வச்சுருக்கோம். பூண்டு 50 கிராம், பொடிசாக தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம் 100 கிராம், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் 150 கிராம், கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு. இந்த காஞ்ச மிளகாயை நம்ம மிக்சியில் அரைக்கும்போது இந்த புளியோடு இந்த கல் உப்பு போட்டு அரைக்கிறதுக்கு, கல் உப்பு அரைச்சதுக்கப்புறம் இது தேவையான உப்பு தூள் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். 50 கிராம் காஞ்ச மிளகாய் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். தேவைப்படுறவங்க உரப்பு நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு கிழிச்சிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும். விதையை எடுத்துகிட்டும் போடலாம், இல்லை உரப்பு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொன்னால் விதையோடு போட்டலாம். இப்போ நான் விதையோடு தான் போட போகிறேன். இந்த ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே ஊற்றிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு, இல்லை புளி காரம் தேவைப்படும், கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் சைஸு போதுமானது. அதை ஊற வச்ச புளியை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஊற வச்ச புளி இது போட்டிருக்கிறோம். புளி மிளகாய் அதில் போட்டிருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் தூக்கில் தான் தேவைப்படும். இப்போதைக்கு நம்ம 1 ஸ்பூன் கல் உப்பு போடுறோம் அரைக்கிறதுக்கு. இப்போ இதை மிக்சியில் நல்லா மைப்போல் அரைச்சிட்டு வந்துருட்டோம். இப்போ இதுக்கு 150 ml நல்லெண்ணெய், முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். 150 ml நல்லெண்ணெய் ஊற்றுவோம். இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு உளுந்து நல்லா ஃபுல்லாக போடுவோம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து அப்படி ஒரு கையில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடலாம். முப்பது பல்லு பூண்டு, நல்லா பெரிய பூண்டு 30 பல்லு பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். பூண்டு கருகிடக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பூண்டு நல்லா அந்த மாதிரி வதங்கினா போதுமானது. தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம சாம்பார் வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கோம்ல, அது 150 கிராம் சாம்பார் வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். சாம்பார் வெங்காயத்தை இதே மாதிரி கொஞ்சம் குறுக்கு 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 நடுக்கிங்க. இந்த வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு புளியும் மிளகாவும் போட்டு அரைச்சதுக்கு நம்ம உப்பு போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து வெங்காயத்துக்கு மட்டும் உள்ள உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த கார சட்னிக்கு பொறுமை, ரொம்ப பொறுமை ரொம்ப தேவை. ஏன்னா இதை நம்ம 1 மாதம் 2 மாதம் வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் பிள்ளைங்களுக்கு, பேச்சுலருங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடலாம், அவங்களும் பேச்சுலருக்கு செஞ்சு வச்சுக்கலாம். அதனால் வெங்காயமோ பூண்டோ எதுவும் கருகிடக்கூடாது, அப்படியே பொறுமையாக வதக்கணும். வதக்கி வதக்கிட்டு இருந்தால் தான் ரொம்ப நாள் இருக்கும். இப்போ தீ சிம்மில் தான் வச்சுருக்கேன். வெங்காயத்தில் உள்ள எல்லா தண்ணி சத்து ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். வெங்காயத்தில் உள்ள தண்ணி சத்து, வெங்காயம் சுருங்கிருச்சு, சுருங்கி வெங்காயத்தில் உள்ள எல்லா ஈரப்பு சத்தும் போயிடுச்சு. இந்த டைமில் காஞ்ச மிளகா புளி உப்பு போட்டு அரைச்சன்ல, வேறு தண்ணி எதுவும் ஊற்றலை. அந்த காஞ்ச மிளகாவில் இருந்த தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம், அதை இதில் போட்டுடலாம். இதை இந்த இதை மிக்சியை அலசி ஊற்றக்கூடாது. நம்ம நல்லா சுத்தமாக வலித்து ஊற்றினா தண்ணி அலசி தண்ணி ஊற்றக்கூடாது. அவ்வளோதான் தண்ணி, இவ்வளோ தான் இதில் அரைச்ச பார்த்தீங்களா, அதுதான் தண்ணி. இப்போ நம்ம மிளகா எல்லாம் போட்டோம் பாருங்கள், அது நல்லா அப்படியே திரண்டு வருது. இந்த டைமில் எண்ணெய் கூட தான் இருக்கணும். இதில் அப்படியே எண்ணெய் விட்டு அப்படியே புரட்டிக்கிட்டே வருவோம். தீ சிம்மில் தான் வச்சுருக்கேன். தீ சிம்மிலே வச்சு அப்படியே சுருண்டே வரட்டும். இது இந்த மிளகாயில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்ததில் அந்த தண்ணி சேர்த்து போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக சிம்மில், தீயை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷம். இடையில இடையில எடுத்து எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
பதினஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சு இதை நல்லா சுருளாக திண்டுனா பாருங்க எண்ணெய் நல்லா கக்கி மேலே திரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தீயை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் எதுவுமே ஆகாது. வெளிநாட்டுக்கு கொடுத்து விடலாம். ஒரு சாப்பாட்டுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு குழம்பு இல்லைன்னா இதை எடுத்து போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். ஒரு இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், ஒரு சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை உங்கள் மீதான்.